அண்மை செய்தி. கோவில்பட்டி அருகே பாலத்தின் மீது கார் மோதிய விபத்தில் மகன் பலியாகியிருக்கிறார். கயத்தாறில் நான்கு வழிச்சாலையில் பாலத்தின் மீது கார் மோதிய விபத்தில் தாய் மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். கோவில்பட்டி அருகே பாலத்தின் மீது கார் மோதிய விபத்தில் தாய் மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மூர்த்தி, இந்த விபத்து எப்போது எப்படி நிகழ்ந்தது? இது காரில் பயணம் செய்த வேறு யாருக்கேனும் காயம் எதுவும் ஏற்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யுங்க. வினோத் வணக்கம். சென்னை அடையாறு பகுதியை சேர்ந்தவர் நவநீத கிருஷ்ணன், இவரது மனைவி ரேணுகா தேவி, இவர்களது மகன் செல்லத்துறை. செல்லத்துறை சென்னையில் ஐடி கம்பெனி ஒன்றில் இன்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார். நவநீத கிருஷ்ணன், ரேணுகா தேவி, செல்லத்துறை ஆகிய மூன்று பேரும் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடில் நடந்த உறவினர் வீட்டு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வெள்ளிக்கிழமை சென்னையிலிருந்து புறப்பட்டு காரில் வந்துள்ளனர். இன்று நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மாலை 4 மணி அளவில் அவர்கள் சென்னைக்கு புறப்பட்டுள்ளனர். காரை செல்லத்துறை ஓட்டி வந்துள்ளார். திருநெல்வேலியை கடந்து கயத்தாறு நான்கு வழிச்சாலையில் உள்ள டோல்கேட் அருகே கார் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பாலத்தின் தடுப்புச் சுவரில் கார் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த ரேணுகா தேவி, செல்லத்துறை ஆகியோர் தலையில் பலத்த அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற கயத்தாறு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் மற்றும் போலீசார் காரில் விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த நவநீத கிருஷ்ணனை மீட்டு சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த ரேணுகா தேவி, செல்லத்துறை ஆகியோரின் சடலங்களை கைப்பற்றி கயத்தாறு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த விபத்து குறித்து கயத்தாறு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வினோத், விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி.